ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். சென்னை அரக்கோணம் காட்பாடி காஞ்சிபுரம் திருத்தணி மார்க்க ரயில் பயணிகள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் அரக்கோணம் மளிகை வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் நடந்தது. இதில் ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்க வேண்டும், குறிப்பாக அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு விரைவு மின்சார ரயில்கள் அதிக அளவு இயக்க வேண்டும், மேலும் சேலம் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் அன்பர்திகான்பேட்டை ஸ்டேஷனில் நின்று செல்ல உத்தரவிட வேண்டும், அரக்கோணத்தில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு மாலை 6 மணிக்கு இயக்கப்படும் ரயிலை இரு மார்க்கத்திலும் சித்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்ல உத்தரவிட வேண்டும், திருவள்ளூர் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களை அரக்கோணம் வரை நீட்டிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசினர். அவனுக்கு நெருக்குதல் வந்து போன என்னடா நம்ம பார்க்கறது இப்போ 100 பேர் உள்ள நுழையிறான் அப்படின் போது அவருக்கு ஒரு மனசில் எதுவும் அவர் கிளேஸ் ஆகும், எனக்கு வர வந்துட்டு போகிறாங்க இப்படி ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அவன் உள்ளே விட மாட்டான், வெளியே விட மாட்டான், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, போராட்டம் போய் தான் ஆகணும், பார்க்குறேன் இந்திய பாரியார். அப்போது அந்த அதனால் ஏற்படுகின்ற விளைவை ஏற்றுக்கொள்கின்ற தலைவர்கள் வேணும், தலைவர்கள் வேணும். இப்போ என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டான் ஒரு நாள், நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல அதிகாரியா இருக்கேன், என் ஒரு 24 மணி நேரம் நான் வந்து ஜெயில இருந்தப்போ என்ன ஆகும், வேலை சஸ்பெண்ட் பண்ணிடுவான், அதையெல்லாம் நான் மைண்ட் பண்ணல. அப்போ போராட்டத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க, இப்போ கௌதம் நாங்கெல்லாம் வந்து 140 சடச்சட்டம் போடுறோம் அரக்கோணத்தில், இப்போ எஸ்பி வந்து நிற்கிறாரு, எஸ்பி நிற்கிறாரு, டிஐஜி வந்து நிற்கிறாங்க, உங்களை அரசு லெட்டர்கள் போறதில் போகிறோம் ஒரு ஒரு இஷ்யூவில். அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்கம் உடையணும். இப்போவே மீட்டிங்க தவறாதவன் ஓடி போடுறவங்க அன்னைக்கு போராட்டம் வந்து போலீஸ் வந்தாங்க, போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வராங்க, என்ன பேசுறது கேட்க வராங்க, அவங்க ஒரு அரசு ஊழியர்கள் தான், அவங்க நினைப்போம் எதுவும் எதுவும் பேச்சில் போகிறது, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி மீட்டிங்கில் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு. சட்டத்தை மீறுகின்ற போது அவங்க அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக அவங்க அந்த நெருக்குதல் வருதுன்னா அடுத்த முறை இப்போ ஜிஎம் பார்த்தோம்னு சொல்கிறாரு, கூடவே சேர்த்து டெலிவிஷன்ல இருக்கவங்களே பாத்துருவாங்க வரிசையா திருத்தணி கோவில் போனா இப்படி கேடு போட மாட்டாங்க, போனது இல்லைங்க 10 கோடி ரூபாய் அரக்கோணத்துக்கு அலாட் பண்றோம், 10 கோடி போனது செலவு பண்ண போனது அப்படின்னா அந்த 2 எஸ்கலேட்டர் போட்டுருக்கோம், தண்ணி தான் தேக்குது, அப்படி பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கு, அப்போ போராடாம என்ன பண்றது. அப்போ சட்டப்படி போராடுகிறவன் குற்றவாளி இல்லை, போராட தூண்டு வந்தால் குற்றவாளி. அதாவது மீடியாவை அது